தொட்டவுடன் சுருங்கும் தன்மை கொண்டதால் தொட்டாச்சுருங்கி என பெயர் வந்தது காலப்போக்கில் தொட்டாச்சிணுங்கி என்று மருவியதாக சொல்லப்படுகிறது தொட்டாச்சிணுங்கியில் இரண்டு வகைகள் உண்டு ஒன்று நீர்நிலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வளரக்கூடியது மற்றொன்று சாதாரண இடங்களில் கூட வளரக்கூடியது மைமோசா பூடிகா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட தொட்டாச்சிணுங்கி மூலிகையானது சித்த மருத்துவத்தில் கூட்டு மருந்து தயாரிக்க பயன்படுகிறது காயங்களிலிருந்து வெளியேறும் ரத்தம் சிலருக்கு உரையாது அப்படிப்பட்ட நேரத்தில் இது பலனளிக்கும் சித்த வைத்தியத்தில் இரத்தத்தை உறைய வைக்க தயாரிக்கப்படும் மருந்தில் தொட்டாச்சணங்கி பயன்படுத்தப்படுகிறது தொட்டாச்சணங்கி இலைகளுடன் சீரகம் வெங்காயம் சேர்த்து மையாக அரைத்து மோருடன் கலந்து குடித்து வந்தால் பெண்களுக்கு வரும் பெரும்பாடு என்னும் அதிக இரத்த போக்கு சரியாகும் சிலருக்கு எவ்வளவு சிகிச்சை அளித்தாலும் சில வகை குழிப்புண்கள் ஆறாமல் இருக்கும் தொட்டாட்சி இலையின் சாற்றை அத்தகைய குழிப்புண்களின் மீது விட்டு வெற்றிலை வைத்து கட்டினால் அவை ஆறிவிடும் இந்த சிகிச்சையை சில நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் ஒன்று முகப்பரு சிலர் கிரீம் எண்ணெய் என்று ஏதேதோ பூசியும் அதை குணப்படுத்த முடியாமல் அவதிப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தொட்டாட்சி நீங்கி இலைகளை மையாக அரைத்து முகத்தில் பூசி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு முகத்தை கழுவ வேண்டும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் முகப்பரு உதிர்ந்துவிடும் கை கால் மூட்டு வீக்கம் உள்ளவர்கள் தொட்டாட்சி நீங்கி இலையை மெழுகுபோல் அரைத்து தடவி வந்தால் குணம் கிடைக்கும் தொட்டாட்சி சடியின் வேர் கஷாயத்தை குடித்து வந்தால் கல்லடைப்பு சரியாகும் தொட்டாட்சி வேரை காய வைத்து பொடியாக்கி பாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் மூல நோய் குணமாகும் மேலும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி